விஷயம் மகாராஷ்டிரால வந்து நடந்திருக்கு. அங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 15 வயசு இருக்கிற பொண்ணு அவங்களோட அம்மா இறந்துட்டாங்கன்ற ஒரு ரீசனை காட்டி அவங்க அப்பா இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச இடத்துல ஹஸ்பண்டும் சரி மாமனாரும் சரி சரியான கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க, போட்டு சரியான அடி தாங்க முடியல. இந்த பொண்ணு வெளியே ஓடி போயிடுச்சு. பசிக்குது, வேலை இல்ல, காசு இல்ல, சரி பிச்சை எடுக்கலாம் சொல்லி போகும்போது ஒரு ரெண்டு பேர் வராங்க. வந்து இந்த பொண்ணு கிட்ட, நான் உனக்கு வேலை வாங்கித்தரேன், நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்பி வந்து போயிடுச்சு. ஏன்னா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போன இடத்துல இந்த பொண்ணு அடைச்சு வச்சு 100க்கு மேல ஆண்கள் இந்த பொண்ணு மேல ஒரு ஆண்மைத்தனத்தை வந்து காட்டியிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு இப்பதான் 16 வயசு, 15 வயசுல கல்யாணம் பண்ணாங்க, 16 வயசுல 100க்கு மேற்பட்ட ஆண்கள் இந்த பொண்ணு மேல ஆண்மைத்தனத்தை காட்டியிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு 2 மாசம் பிரெக்னெட். இந்த மாதிரி கொடுமைகளும் இப்பவும் நடந்துதான் இருக்கு. இப்போ அந்த அப்பால இருந்து அந்த 100க்கு மேற்பட்ட ஆண்கள் லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க இல்லையா, எல்லார் மேலயும் வந்து போக்சோ சட்டம் தெரியும் இல்லையா, சோ அதை வந்து கொடுத்து இப்ப கேசஸ் எல்லாம் அங்க வந்து போயிட்டு இருக்கு. ரீசெண்டா பேஸ்புக்ல நான் வந்து ஆடியோ கேட்டேன், அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு, என்னால ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆடியோ வந்து கேட்க முடியல. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சார் அந்த நாள் வந்து டியூஷன் சென்டர் வச்சிருக்கான் போல, ஒரு டீச்சர் தான் நினைக்கிறேன். சோ அவன் வந்து வச்சிருக்கான், ஆப்போசிட்ல இன்னொரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கால் ஆடியோ இதுல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுனா, பெரியம்மா கூப்பிட்டுருந்தாங்க, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு அப்பா அம்மா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் போன் வச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த அந்த ஆள் கிட்ட வந்து கன்வே பண்றான். இது ஃபர்ஸ்ட் தேவையா, நீ வந்து சார் கிட்ட தானே பேசுறேன், நான் சார் கிட்ட பேசிட்டு இருக்கேன், டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு அப்பா அம்மா நான் கால் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன், அது இந்த ஒரு விஷயத்த எதுக்கு வந்து இந்த ஆள் கிட்ட வந்து கன்வே பண்ணணும், இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து கேக்குறான், உங்க வீடு எப்படி இருக்கும், பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா, இது இந்த ஆளுக்கு தேவையா, இதுக்கும் இந்த பொண்ணு வந்து பதில் சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பக்கத்துல உங்க அப்பா அம்மா இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாம் கேட்டுறாதா, இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு இல்லைங்க சார் அந்த மாதிரி இருந்து இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு, எனக்கு இந்த பொண்ணு மேலயும் ஒரு சில காண்டுகள் எல்லாம் இருக்கு, ரொம்பவுமே கோபமாதான் இருக்கு. அப்புறம் அந்த ஆள் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீ டியூஷனுக்கு வா, நான் உன் கணத்தை எல்லாம் புடிச்சுக்கிறேன், நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு வந்துட்டு, சார் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு வந்து தப்பா படுத்து இந்த மாதிரி பேசாதீங்க, இதோட இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருக்க வேண்டியது. ஆனா அந்த ஆள் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, ஓகே நான் கால் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னான். அதுக்கு இந்த பொண்ணு, சார் அப்படி இல்லைங்க சார், இந்த மாதிரி வந்து பேசாதீங்க, இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வழியற மாதிரி வந்து சொல்லிச்சு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, எனக்கு அந்த பொண்ணு மாதிரி தான் கோவமே வந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதோட கான்வர்சேஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு அப்படின்னு இல்ல, அதுக்கு மேல இன்னொரு கான்வர்சேஷன் வந்து போகுது. என்ன அப்படின்னா, நீ ஏன் வந்து குண்டாக மாட்டேங்கிற, இந்த ஆளுக்கு இது தேவையா, அந்த பொண்ணு எப்படி இருந்தா இந்த ஆளுக்கு என்ன, அப்ப வந்து நீ ஏன் குண்டாக மாட்டேங்கிற, உங்க வீட்டுல உங்க அம்மா எப்படி இருப்பாங்க, குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களான்னு, இது இந்த ஆளுக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பொண்ணு அதுக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் சொல்லிட்டு இருக்கு, இல்லைங்க சார் வீட்டுல எல்லாம் நல்லாதான் இருப்பாங்க, நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு உடம்பு வைக்க மாட்டேங்குது, அதுக்கு அந்த ஆளு நான் உன்னை கட்டி பிடிச்சா அப்படின்னா எல்லாம் சரியாயிடும். சோ அதுக்கு மேல அந்த கான்வர்சேஷனே ரொம்ப ஆக்வர்டா இருந்தது, என்னால ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் அது கேட்கவே முடியல, அந்த மாதிரி வந்து இருந்தது. சோ இந்த கான்வர்சேஷன், இந்த மாதிரி ஒரு சில நம்ம குடுக்கிற இடம் தான், இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம கிட்ட இந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு சில காரணங்களா இருக்குமோன்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. சோ இந்த மாதிரி யாராவது நம்ம கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் குடுக்கறாங்க, இல்ல ஹராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, நம்மளை தொடுறதுக்கு ட்ரை பண்றாங்க, தொடுறாங்க, தேவையில்லாம தொடுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயமே அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுக்கணும் அப்படிங்கறது. ஒரு லிமிட்டை தாண்டி அவங்க கிட்ட நம்ம வந்து எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. எந்த விஷயத்துக்காக பேசுறோமோ அந்த விஷயத்துக்காக மட்டும் பேசுறது அறிவுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கும் உதவும். சோ யார்கிட்ட என்ன பேசுறோமோ அதோட நிறுத்திக்கணும், அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா நம்ம எதுவுமே பேசாம இருக்கிறதுதான் நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லது. ஆனா அது மட்டும் இல்லாம, நம்ம யார்கிட்ட இப்படி வந்து பேச வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காது, எனக்கு இது பிடிக்கல அவ்வளவுதான், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும், ஒரு ஹாஷா வந்து பேசணும். அந்த மாதிரி பேசுனதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட வரவே வரமாட்டாங்க இல்லையா. சோ நம்ம இது அதுக்கு மேல இல்ல, நீ இப்படி பண்றதை மட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா மத்ததெல்லாம் அப்புறம் என்ன. சோ இந்த மாதிரி வந்து பேச வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல அவ்வளவுதான், இனிமே என்கிட்ட பேசாத, இதோட முடிஞ்சு. சோ அவங்க கிட்ட ஹாஷா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடணும், உங்களுக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு அந்த ஆள் கிட்ட, ஏன்னா இதுக்கு மேல நான் இந்த ரோட்ல எங்கேயாவது போகும்போது அந்த ஆள் ஏதாவது என்ன பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீட்டுல சொல்லுங்க. வீட்டுல சொல்றதுல தப்பே கிடையாது, வீட்டுல சொல்ல அப்படின் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா,
ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி ப்ரெஷர் ஆகி ப்ரெஷர் ஆகி ப்ரெஷர் ஆகி நமக்கு எப்படி இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாம் நம்ம இனிமே ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டுல சொல்லுங்க. இல்ல நான் வீட்டுல சொல்றதுக்கு பயப்படுறேன், ஏன்னா எங்க வீட்டுல வந்து அந்த நான் சொல்ற மோட்டிவ்ல வந்து எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க வந்து வேற மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படின்னு நீங்க பர்சனலி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து போயிட்டு இருக்கும், ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்க, கால் பண்ணிட்டு எனக்கு மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அப்ப அவங்க மேல வந்து போக்சோ சட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வரும். சோ இந்த போக்சோ சட்டம் வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப கொதியில இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, நான் கோயம்புத்தூர்ல இருக்க ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எனக்கு இங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா இந்த ஒரு பெனிஃபிட் வந்து மத்த சில கேஸஸ்க்கு அமையாது. எப்படின்னா நான் வேற ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊட்டியில இருக்க பக்கத்துலதான் இருக்கு, ஊட்டியில இருக்கு ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னாலும் அங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து எங்களோட அந்த ஒரு ஏரியா இருக்கும் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு ஏரியா இருக்கும். சோ அதுக்குலாம் வந்து வராது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த போக்சோ சட்டத்துக்கு இந்த மாதிரி வந்து பண்ணும்போது கண்டிப்பா எங்க இருந்தாலும் இங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ட் வந்து நம்ம இந்தியால இருக்கு அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேசஸ் 2 மாசத்துக்குள்ள முடிச்சாகணும். சப்போஸ் இல்ல எதிர்த்தரப்புல இருக்கவங்க என் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுனால இன்னொரு ஹைகோர்ட்ல ஏதாவது போய் ஏதாவது பிரச்சனை பண்றாங்க இல்ல ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்போது இந்த ஒரு விஷயம் வந்து 6 மாசத்துக்குள்ள இந்த கேஸ் தான் முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ 6 மாசத்துக்குள்ள நம்மளுக்கு அதோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அவங்க மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதிகபட்ச தண்டனை அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுப்பாங்க. அண்ட் வந்து ஒவ்வொரு சில ஏஜ் இருக்குள்ளேயே ஏஜ் குரூப் பீப்புள், ஸோ அந்த ஏஜ் குரூப் பீப்புள்ஸ்க்கு வந்து ஏத்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். அதாவது இப்ப இந்த ஏஜ் குரூப் வந்து பீப்புள் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இத்தனை வருஷம் வந்து ஜெயில இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். பட் அதிகபட்ச தண்டனையா வந்து மரண தண்டனை தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த போக்சோ சட்டத்துல வந்து ரொம்பவே ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட நம்ம கிட்ட இப்படி பேசுறதுக்கே பயப்படணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் ஒரு லிமிட்ல வந்து பேசுறது. லிமிட்டை தாண்டி பேசுறோம் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து இந்த கோயம்புத்தூர் இஷ்யூ பார்த்தோம் இல்லையா, அந்த ஆள் வந்து அழகா இருக்கேன் அப்படின்னு அந்த மித்துன் சக்கரவர்த்தி அவன் சொன்னதுக்கு இந்த பொண்ணு அதுக்கு ரியாக்ட் ஆனது அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதை வந்து எடுத்து 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 கடைசியில் வந்து இந்த வீட்டுக்கு டிராப் பண்றது, எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அப்படின்போது என்ன வந்து ஆஃப்லைன்ல கூப்பிடறா நாங்க போய் மீட் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு மீட் பண்ணும், நம்மளுக்கே கிளாஸ் வந்து ஆன்லைன் தான் இருக்கு, நான் எதுக்கு ஸ்கூலுக்கு வரணுன்ற மாதிரி இந்த பொண்ணு வந்து கேட்டுருக்கலாம். ஸோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் நம்ம கேட்கும் போது தான் ஒருத்தர் நம்ம கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவோம், அதுவும் இந்த மாதிரி பேசுறதுக்கு ரொம்பவே பயப்படுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் எந்த ஒரு ஹெல்ப்பும் அக்செப்ட் பண்ணிடுறது இங்க இந்த கோயம்புத்தூர் கேசஸ்லயும் நான் இதே தான் சொன்னேன். அவனா வாலண்டியரா வந்து நான் வீட்டுல டிராப் பண்றேன்னு சொன்னதுக்கு இந்த ஒரு ஹெல்ப் அக்செப்ட் பண்ணதுனால வந்து ஒரு சில விஷயம் தான். ஸோ அந்த HMK சொல்லும் போது நீ எதுக்கு வந்து பைக்ல போனேன் இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால யாரு வாலண்டியரா ஹெல்ப் பண்ணாலும் தயவு செய்து அக்செப்ட் பண்ணிடுறேன். எல்லாரும் எல்லாரோட லிமிட்ல வந்து வைங்க. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா 2 விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்கா, அதாவது பெப்பர் ஸ்ப்ரே நைஃப் இந்த மாதிரி ஒரு சில ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறது ஷோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போங்க. எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போறது ரொம்பவே நல்லது. இன்னொரு விஷயம், உங்களோட மொபைல்ல வந்துட்டு காவலன்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கோங்க. பிகாஸ் இந்த காவலன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இதுல நீங்க ஏதாவது வந்து தொந்தரவுக்குள்ளாகிறீங்க அப்படின் போது அந்த உங்களோட போன் வந்து 2 வாட்டி ஷேக் பண்ணாலே போதும். சோ இந்த அலர்ட் வந்து நம்மளோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சோ அங்க இருந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க. சோ இந்த 2 விஷயத்தையும் நீங்க வந்து மேக் ஷுர் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறது, சப்போஸ் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா இப்பவே அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களோட வீட்டுல இருக்க எல்லா பெண் குழந்தைகளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறது நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு அவேர்னஸ் இருக்கு, ஒரு ஹெல்ப் சப்போர்ட் இருக்கு அப்படின் போது அவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து சொல்றதுக்கு வரும். இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லல அப்படின்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் இஷ்யூலயுமே கூட அந்த ஆள் வந்து அந்த ஒரு ஆடியோ வந்து இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ. சோ அந்த ஆடியோலயே இன்னும் 2 பேர் பேர் சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்து இன்னும் 2 பேரோட பொண்ணு பேர் சொல்லிட்டு அவங்க கிட்ட நீ இப்படிதானே பேசுற அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பொண்ணுங்க கிட்ட விசாரிச்சதான் என்னன்னு தெரியும். பட் அந்த பொண்ணுங்களும் சொல்றதுக்கு வந்து வில்லிங்னஸ் இல்ல, ஏன்னா வீட்டுல மனம் போறது என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது. சோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்றோம் அதை வந்து அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கும் போதுதான் அவங்க வந்து அவங்களோட அந்த பாயிண்ட்ல இருந்து வெளியே வந்து ஆமா எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஏதாவது சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் உங்களோட வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஒரு சப்போர்ட்டிவா இருங்க. அவங்களுக்கு வந்து என்ன இஷ்யூ அப்படிங்கறத அடிக்கடி கேளுங்க. அதுக்குன்னு அதுவே கேட்டு டார்ச்சரும் பண்ணிடக்கூடாது, பட் கேளுங்க, கேட்கறது தப்பு கிடையாது. சோ இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு நான் நம்புறேன். சோ தேங்க்யூ சோ மச்.